ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் செய்து காட்டப்போவது மிகவும் சுவையான அரேபியன் சிக்கன் கப்சா. நீங்களும் செய்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க, எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 3 ஏலக்காய், 5 செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன். இதை கொஞ்சம் வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். கோழிக்கால் இதை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி இடையிடையே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதனுடன் நான் அரைத்து வைத்திருக்கிற மசாலாவை சேர்த்துக்கொள்கின்றேன். 1 தேக்கரண்டி உப்பு, 1/2 தேக்கரண்டி மிளகு, 1/2 தேக்கரண்டி உள்ளி பவுடர், 1 தேக்கரண்டி தனி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 மேசைக்கரண்டி எண்ணெய். இவைகளை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த மாதிரி நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி அரைச்செடுத்து கொள்ளுங்கள். 100 கிராம் கரெட் துருவி வைத்திருக்கிறேன். 150 கிராம் தக்காளி பழம் கட் பண்ணி வைத்திருக்கிறேன். சீரக பவுடர், மல்லி பவுடர், 2 காய்ந்த லெமன், பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய், 150 கிராம் வெங்காயம், இந்த வார சிறு துண்டுகளாக கட் பண்ணி கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு, டொமாட்டோ பேஸ்ட், பாசுமதி அரிசி நான் கழுவிட்டு தண்ணியில் ஊற விட்டுருக்குவேன். 1 தேக்கரண்டி பட்டர், நீங்கள் இதற்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். 1 மேசைக்கரண்டி எண்ணெய். இவைகளை சூடாக்கி கொள்ளுங்க. எண்ணெய் சூடாகிவிட்டது. வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. 2 காய்ந்த லெமன், பிரியாணி இலை, இவைகளை சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. வெங்காயம் வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. அதையும் கொஞ்சம் வதக்கி கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு வாசம் போகும் வரை வதக்கினால் காணும். இதனுடன் டொமேட்டோ பேஸ்டை சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. வதங்கி வைத்தது. இதனுடன் நாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிற சிக்கன் பீஸ்களை எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்க. ரெண்டு பக்கமும் கொஞ்சம் பொரிய விட்டு இந்த வாரி மாற்றிக்கொள்ளுங்க. நன்றாக வெந்து விட்டது. இதனுடன் சின்ன சீரக பவுடர், மல்லி பவுடர் இரண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடன் நாம் கட் பண்ணி வைத்திருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. அதனுடன் பச்சை மிளகாய். 1-2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நன்றாக வதங்கி விட்டது. நாம் வந்து 1 லிட்டர் அரிசி எடுத்திருக்கிறேன். அதற்காக 1.25 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நான் சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. பார்த்து உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இதனை இப்போ மூடி போட்டு கொதிக்க விட போகின்றேன். நம்முடைய கறி நன்றாக கொதித்து விட்டது. 10 நிமிடம் கொதிக்க விட்டால் காணும். இப்போ இந்த துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொள்ளுங்க. எல்லா பீசஸையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இதனுடன் நாம் துருவி வைத்திருக்கிற கரெட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. கரெட்டை சேர்த்துட்டேன். இதனுடன் கழுவி
தண்ணியில் ஊற விட்ட பாசுமதி அரிசி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்பொழுது இதை மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்க. அதற்கு முதல் உங்களுக்கு உப்பு அளவாக என்று குடித்து பாருங்க. காணாவிட்டால் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அரை தேக்கரண்டி உப்பு, அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய்த்தூள், ஒரு மேசை கரண்டி எண்ணெய் சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு தட்டில். நான் இதை ஓவனில் வைக்க போகிறேன். அதற்காக இந்த மிக்சிங்கை நன்றாக பூசிக்கொள்ளுங்க. ஓவன் சூடானதும் நீங்கள் இதை ஓவனில் வைத்தெடுக்கலாம். அப்படி இல்லையோர் சட்டியில் பொரித்தும் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் விருப்பத்துக்கேற்றவாறு செய்து கொள்ளுங்க. இந்தவாறு நன்றாக பூசிவிட்டேன். இதை இப்பொழுது ஓவனில் வைக்கப் போகின்றேன். 200 பாகையில் அரை மணித்தியாலம் வைத்தால் காணும். என்றால் ஏற்கனவே சிக்கன் அவிந்து விட்டது. இதையோ நம்முடைய கப்சா நன்றாக அவிந்து விட்டது. இதனை குறைவான சூட்டில் ஒரு 5 நிமிடம் வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறேன். அதனுடன் முந்திரியை வறுத்துக்கொள்ளுங்க. முந்திரி வறுத்து விட்டது. இதனுடன் உலர் திராட்சை சேர்த்து அதையும் வறுத்துக் கொள்ளுங்க. உலர் திராட்சை நன்றாக உப்பி வரும் வரை வறுத்துக் கொள்ளுங்க. உலர் திராட்சை நன்றாக உப்பி வந்துவிட்டது. இதனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளுங்க. நம்முடைய கப்சா நன்றாக வந்துவிட்டது. நம்முடைய சிக்கனும் நன்றாக பொரிந்துவிட்டது. இதோ மிகவும் சுவையான அரேபியன் கப்சா, சிக்கன் கப்சா தயாராகிவிட்டது. நீங்களும் செய்து பாருங்க. எப்படி இருக்கு என்பதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.